சென்னையில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களை 21 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் மூடப்படும் என்று புரளிகளை கிளப்பியவர்களின் எண்ணங்களுக்கு இடம் அளிக்கவில்லை என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்ட 388 அம்மா உணவகங்களும் தற்போதும் செயல்பாட்டில் இருந்து வருகின்றன. இதற்கு போதிய நிதியும் கவனமும் செலுத்தவில்லை என அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இந்நிலையில் தேனாம்பேட்டை பாரதிதாசன் சாலையில் இயங்கி வரும் அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு தயாரித்து வைக்கப்பட்டிருந்த உணவின் தரத்தை ஆய்வு செய்த அவர் பொதுமக்களுக்கு தரமான முறையில் உணவு வழங்குமாறு ஊழியர்களை அறிவுறுத்தினார். உணவகத்திற்கு வந்த பொதுமக்களிடமும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார். ஆய்வின் போது உணவகத்தில் உள்ள பாத்திரங்கள் மற்றும் சமையல் கருவிகள் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய பாத்திரங்கள் வாங்கவும் உணவகங்களை புனர் அமைத்திடவும் 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தனது ஆய்வு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அம்மா உணவகங்களை மூடிவிடுவோம் என ஒரு கூட்டம் புரளிகளை கிளப்பியது, ஆனால் அவர்களது தீய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் 3 ஆண்டுகளில் அம்மா உணவகங்களுக்கு 450 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தினசரி 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பயன்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.